தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேரக்டர் தான் டெர்மினேட்டர் படத்தில் வர பாப்ஸ் கேரக்டர். இந்த கேரக்டரோட இன்னொரு நேம் T-800. இந்த கேரக்டரில் நடித்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆர்னோல்ட். இந்த டெர்மினேட்டரோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கானர்ன்ற ஒரு சின்ன பையன், இவனை கொள்றதுக்காக T-1000 ஒரு மர்க்யூரி ரோபோட் ஃபியூச்சர்ல இருந்து ப்ரெசன்ட்க்கு வரும். இந்த ரோபோட் கிட்ட இருந்து இந்த பையனை காப்பாத்துறதுக்காக T-800 அப்படின்ற பாப்ஸ் கேரக்டரும் ஃபியூச்சர்ல இருந்து ப்ரெசன்ட்க்கு வரும். இவனுக்குள்ள ஏன் இந்த ரோபோட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோபோட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்க்கு நடக்கிற வார்ல இந்த ஜான் கானர் அப்படின்ற சின்ன பையன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. ரோபோட்ஸால ஃபியூச்சர்ல இவனை கொல்லவே முடியல. சோ இவனை ப்ரெசன்ட்லயே கொன்னிடலான்னு அந்த T-1000 மர்க்யூரி ரோபோட்டை அனுப்புறாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜான் கானர் ப்ரெசன்ட்ல நீதான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லி T-800 அப்படின்ற பாப்ஸ் ரோபோட்டை ஃபியூச்சர்ல இருந்து ப்ரெசன்ட்க்கு இவரும் அனுப்பி வச்சாரு. டெர்மினேட்டர்லயே ரெண்டு வகையான ரோபோட்ஸ் இருக்கும், ஒன்னு நல்ல ரோபோட், இன்னொன்னு கெட்ட ரோபோட். இந்த T-800 நல்ல ரோபோட், கிட்டத்தட்ட நம்ம ஜான் கானரோட பாடி கார்ட் அண்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். சோ இந்த மர்க்யூரி ரோபோட் ஜானை கொல்ல பல வகையில முயற்சி பண்ணும். ஒவ்வொரு வாட்டியும் பாப்ஸ் காப்பாத்திட்டே இருப்பாரு. இந்த பாப்ஸோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஓல்ட் மெத்தட்ல உருவான ரோபோட். எந்த ஒரு அப்கிரேட் வெர்ஷனும் இதுல இருக்காது, எவ்வளவுதான் அடிச்சாலும் வாங்கிக்கும். கொஞ்சம் பவர் கம்மியான ரோபோட்டுங்க. பட் அந்த மர்க்யூரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் ஆன ஒரு நியூ வெர்ஷன் ரோபோட். சோ இந்த ஓல்டு வெர்ஷனுக்கும் நியூ வெர்ஷனுக்கும் நடக்கிற வார்ல பாத்தீங்கன்னா, எப்போலாம் அந்த மர்க்யூரி ஜான் கானரை அட்டாக் பண்ண வருதோ அப்போலாம் ஏதாவது பண்ணி அந்த ரோபோட்டை பாப்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாரு. பட் பாப்ஸால மர்க்யூரிய அழிக்கவே முடியல. அட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தானும் அழிஞ்சு அந்த மர்க்யூரியையும் சேர்த்து அழிச்சிருவாரு. ரோபோட்ஸ்க்கு ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் பாப்ஸ்க்கும் ஜான் கானருக்கும் உள்ள அந்த பாண்டை ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. டெர்மினேட்டர் அண்ட் டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட் டே ஜேம்ஸ் கேமரான் தான் டைரக்ட் பண்ணாருன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். டெர்மினேட்டரோட அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல எல்லாம் இந்த பாப்ஸ் என்ற கேரக்டரை அர்னால்ட் தொடர்ந்து பிளே பண்ணிட்டு வர்றாரு. சொல்ல போனா இந்த பாப்ஸ் என்ற கேரக்டருக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.